السلام عليكم ورحمة الله وبركاته. ديلي ون حديث نمبر 473. حديث ان اروي پالر حضرت سيدنا ابو هريرة رضي الله تعالى عنه ورغل انورغل كورغرارغل سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول الله من திருதூதர் صلى الله عليه وسلم அவர்கள் கூறுவதாக நான் செவிமடுத்தேன். والذي نفس ابي القاسم بيده ابو القاسمினுடைய உடல் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகனின் பெயர் காசிம் என்பதாகும். அப்ப அபுல் காசிம் அவர்களுடைய வாப்பா அவர்களுடைய உடல் யார் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு தன்னை பற்றியே குறிப்பிடுகிறார்கள். எனது நஃப்சு எனது இந்த உடல் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவர் மீது ஆணையாக அல்லாஹின் மீது சத்தியமாக மரியம் நிச்சயமாக கியாமத்து நாளுடைய தினங்களில் மரியமினுடைய மகன் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். முஸ்லிம்களுடைய நம்பிக்கை ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கவில்லை, அவர்கள் ஆகாய உலகத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறுதி காலத்தில் இறங்கி வருவார்கள். எப்படி என்று தெரியுமா? இமாமன் முக்சிதன், மிகவும் நீதமான ஒரு இமாமாக அவர்கள் வருவார்கள், நீதமான ஒரு ஆட்சியாளராக அவர்கள் இறங்கி வருவார்கள். வஹகமன் அதுலா, மிகவும் அழகாக தீர்ப்பளிப்பக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். மறுமை நாளில் நல்ல ஒரு நீதமான ஆட்சியாளராகவும் அழகானவர்கள் தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மறுமை நாளில் இறங்கி வருவார்கள். அவர்கள் வந்துவிட்டு ஃபலயக் சீரன்னஸ்வலீபா, சிலுவைகளை அவர்கள் உடைப்பார்கள், சிலுவைகளையெல்லாம் அவர்கள் உடைத்து எரிந்து விடுவார்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஒலையக் துலன்னல் ஹின்சீரா, பன்றிகளை அவர்கள் கொன்றொடுக்குவார்கள். இருவர்கள் மத்தியில் அவர்கள் மஸ்லஹத்தை செய்வார்கள், பேசாமல் கொள்ளாமல் இருக்கக்கூடிய சண்டை போட்டுகிற்கும் அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹினுடைய ரூஹு என்று சொல்லப்படும் ஈசுபின் மரியம் அலிஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ரூஹுல்லாஹி ஈசுபின் மரியம் அலிஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருவருக்குள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தி அவர்களை பழைய நிலையில் நண்பர்களாக ஆக்கிவிடுவார்கள். பகைமையை அவர்கள் போக்கிவிடுவார்கள். இந்த சமுதாயத்தில் பகைமை என்பதை இல்லாமல் சமாதானத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். பணம் அவர்களுக்கு கொட்டி கொடுக்கப்பட்டாலும், பணம் அவர்களுக்கு வெளிவாக்கப்படும் அந்நேரத்தில் ஃபலா யக்பலுஹு, அந்த பணத்தை அந்த செல்வத்தை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். அந்த பொருள் மாலை அந்த சொத்துக்களை செல்வத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஃபலா யக்பலுஹு, அதை அவர்கள் உதறி புறக்கணித்து விடுவார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சும்ம லஇன் காம அலா கபரி, மேலும் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்யக்கூடிய மற்றொரு வேலை, எனது கபரினுடைய அருகில் வந்து நிற்பார்கள். லஇன் காம அலா கபரி, என்னுடைய கபரினுடைய அருகில் வைத்து கொண்டு ஃபகாலா, அவர்கள் கூறினால், யா முஹம்மத், ஓ முஹம்மது என்று என்னை அவர்கள் அழைப்பார்கள். அப்படி அழைத்துவிட்டால் ல உஜீவன்னஹு, அவருடைய அழைப்புக்கு நான் பதில் கூறுவேன். ஒஃபாத்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கபருடைய ரௌலா ஷெரீஃப், அதனுடைய அருகில் வந்து கொண்டு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒஃபாத்தான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பார்கள். எப்படி அழைக்கிறார்கள்? முன்னில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரை அழைப்பதை போன்று, ஹயாத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நண்பரை அழைப்பதை போன்று, யா முஹம்மத் என்று அவர்கள் அழைப்பு கொடுப்பார்கள். அப்படி அழைக்கக்கூடிய நேரத்தில் ல உஜீவன்னஹு, அவர்களுக்கு நான் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பேன் என
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது இந்த ஹதீஸிலிருந்து நாம் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். மரணித்தவர்களை அழைப்பது என்பது ஷிர்க்கு அல்ல. மரணித்தவர்களை அழைத்துவிட்டால் அவர்கள் நமக்கு அந்த நன்மையானவர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், நபிமார்கள், சுஹதாக்கள், அவர்கள் நம்முடைய அழைப்பிற்கு பதிலளிப்பார்கள் என்பதும் இந்த ஹதீஸிலிருந்து திண்ணமாக விளங்குகிறது. ஈசா நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாளில் வருவது நன்மையை நிலைநாட்ட, சத்தியத்தை நிலைநாட்ட, ஷிர்கை இல்லாமலாக்க, ஷிர்கை ஒழிப்பதற்காக வரக்கூடியவர்கள். அதனால் தானே இந்த சிலுவைகள் எல்லாம் உடைத்திருக்கிறார்கள். அவர்கள் பாருங்கள், யாரெல்லாம் பகைமை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில், அவர்களுக்கு இடையில் நன்மையை ஏற்படுத்துகிறார்கள், நெருக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். அந்யமாக இருப்பதற்குண்டான படிப்பினை அவர்களால் உருவாகிறது. அதே போன்று அவர்கள் இந்த சமுதாயத்திற்குரிய பகைமையை போக்கிவிடுகிறார்கள். இப்படி எல்லா நிலையிலும் அவர்கள் நன்மையை செய்யக்கூடியவர்களாக, நீதமான இமாமாக, நல்ல அழகானவள் தீர்ப்பளிப்பவர்களாக வரக்கூடிய அந்த ஈசபின் அலி சலாத்து வஸ்ஸலாம், ஈசபின் மரியம் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கபரினுடைய அருகில் வந்து யா முஹம்மது என்று அழைப்பது ஷிர்க்காக இருந்தால், யா முஹம்மது என்று அழைப்பது தவறாக இருந்தால், ஈசா நபி அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார்கள். இனி அப்படி செய்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? அது தவறாக இருந்தால் அது தவறு, அது நீங்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அது அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயல் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை. பிறகு நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன், யா முஹம்மது என்று அழைத்தால் நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவருடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன், லா உஜீபன்னஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் நல்லோர்கள் நாதாக்களை அழைப்பதற்குண்டான ஆதாரமாக நாம் பார்க்கலாம். இந்த ஹதீஸ் ஸஹீஹானது, ஒரு நிலையிலும் இதை மறுப்பதற்கு இயலாது. இந்த ஹதீஸை முஸ்னது அபி ஆயிலாவில் 6577 ஹதீஸாகவும் அல்லது 6584 ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மிஷ்காத்து ஷெரீஃபில், மிஷ்காத்துல் மசாபியில் கிதாபுல் ஃபித்தன் பாபு நசூல் ஈசா அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஈசா நபி அலி சலாத்து வஸ்ஸலாம் உடைய இறங்கி வரக்கூடிய அந்த பாபுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு, பக்கம் 479. இந்த ஹதீஸ் சம்பந்தமாக அல்பானி என்று சொல்லக்கூடிய அந்த வஹாபி கூட சொன்னது என்னவென்று தெரியுமா? காலல் அல்பானியும் அல்பானி அவர்கள் கூறினார்கள், குல்து நான் சொல்லுகிறேன், இந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த அறிவிப்பாளர்கள் அனைவருமே அவர்கள் உறுதிமிக்கவர்கள், எவ்விதமான சந்தேகமும் கிடையாது, நம்பகத்தன்மை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை இங்கு நாம் பார்த்திருக்கிறோம். இதை சிலசிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹா, அல்பானி அவருடைய கித்தாபில் சிலசிலத்து அஹாதீஸ் ஸஹீஹா என்ற கித்தாபில் 6வது வால்யூம் 524 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாளும் அழைக்கக்கூடியவர்களாக, மஹப்பத்தை வைத்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா வாழச் செய்திருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நாம் ஒவ்வொருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைந்தபட்சம் தொழுகையில் நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். தொழுகையில் மிக தொலைவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து, சென்னையிலிருந்து, துபாயிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, ஆப்பிரிக்காவிலிருந்து, எந்தெந்த ஊரிலிருந்தோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தொழுகையிலிருந்து அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியூ. மரணித்தவரை அழைப்பது தவறாக இருந்துவிட்டால் தொழுகையில் நாம் அழைப்பது என்பது கூடுமானதாக இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கா, நாயகமே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். ஐயுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்கா, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ஐயுஹன் நபியோ, ஓ நபியானவர்களே, ஓ நபியானவர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும் என்று முன்னாடி இருப்பவரை பார்த்து சொல்லுவதைப் போன்று மிக தொலைவில் இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்நாளில் ஒருபோது, ஒரு நாள் கூட
செல்லாதவர்கள் கூட, அந்த மதீனாவை பார்க்காதவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்கள் மீது இஷ்கை கொண்டு அந்த தொழுகையில அஸ்ஸலாமு அலைக ஐயோ நபியு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனதில் நினைத்து கொண்டு அவர்கள் சலாமை சொல்கிறார்கள். தொழுகையிலே நாம் சலாம் சொல்றோம், அழைக்கிறோம். அந்த அழைப்பு என்பது கூடுமானது அல்ல என்று சொன்னால் தொழுகையில் கூட நாம் அழைத்திருக்க மாட்டோம். மேலும் சலாம் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திருப்பி சலாம் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என் மீது யார் ஒரு சலாத்தை சொன்னாலும் அவர்களுக்கு திருப்பி நான் சலாமை சொல்வேன், அதற்காக அல்லாஹத்தினுடைய ரூஹை எனக்கு திருப்பி அனுப்புவாங்க. அல்லாஹத்தில் என்னுடைய ரூஹை என்னில் திருப்பி அனுப்புவான், எனது ரூஹை என்னோட உடலுக்கு இறக்கி விடுவான் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக இருக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரூஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜசதும் எப்போதும் பிரியறதில்லை. என்ன காரணம்? இந்த உலகத்தில் கியாமத்து நாள் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் என்பது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக ஐயோ நபியின் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க தொழுகையில் குறைந்தபட்சம். உலகத்தில் எத்தனையோ மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமை ஊதிக்கொண்டே இருக்கிறார்களே. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும் அப்படின்ற யா நபி சலாம் வைத்து ஊதிக்கிட்டு தானே இருக்கும். அப்போ உலகத்தில் பல நபர்களும் தொழுகையிலும் தொழுகை அல்லாத போதிலும் மௌலிதாகவும் மற்றும் பல நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை ஊதிக்கொண்டே இருக்கிறார்கள் சொல்லும்போது அந்த சலாமை எல்லாம் கேட்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சலாமை சொல்ல வேண்டும், திருப்பி சலாமை மடக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலும் ரூஹும் என்பது பிரிவது என்பது சாத்தியமல்ல. அல்லாஹு தஆலா அந்த நாயகத்தை பலமுறை காணும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலாவது பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தால நசீப் தந்தார் உரிவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவருடைய திரு ரௌலா ஷெரீஃபை தரிசிக்கும் பாக்கியத்தை தந்தார் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரபல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.